இரக்கமுள்ளவர்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. இந்த வசனம் இரட்டிப்பான பாக்கியத்தை நமக்கு தருகிறது. நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யும் போது நமக்கு சந்தோஷமும் பாக்கியமும் கிடைக்கிறது. மட்டுமல்ல, இரக்கத்தை பெறும்போதும் சந்தோஷமும் பாக்கியமும் கிடைக்கிறது. வேதத்தில் உள்ள 2வது பிரதான கட்டளை, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி என்பதாகும். உள்ளத்தில் அன்பு இருக்கும் போது நம்முடைய நேரத்தையும் பொருளையும் ஆலோசனையும் தேவை உள்ளவளுக்கு கொடுத்து இரக்கம் பாராட்டி உதவி செய்ய முடியும். ஒருமுறை ஒருவர் வேடிக்கையான கதை ஒன்றை சொன்னார். ஒரு வீட்டிற்கு முன் ஒரு ஏழை பிச்சைக்காரன் பசியோடு வந்து நின்றான். மருமகள் ஒன்றுமில்லை போ என்று சொல்லி அவனை விரட்டி அனுப்பினான். மாமியாருக்கு கோபம் வந்து விட்டது. நீ எப்படி அவனை போ என்று விரட்டலாம்? நான் அல்லவா இந்த வீட்டுக்கு உரிமையானவள். ஒருவரை வா என்று சொல்வதற்கும் போ என்று சொல்வதற்கும் உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி மறுபடியும் மாமியார் அழைத்து கொண்டு வந்தார். வீட்டுக்கு முன் நின்ற அந்த பிச்சைக்காரனை பார்த்து, என் மருமகள் உன்னை போ என்று சொன்னால் நீ எப்படி போகலாம்? நான் தானே இந்த வீட்டிற்கு சொந்தக்காரி, என் கட்டளைகளைத்தான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த பிச்சைக்காரனை பார்த்து, இப்பொழுது நான் சொல்கிறேன், வீட்டில் ஒன்றும் இல்லை, நீ போகலாம் என்றாளாம். எதிர்பார்ப்போடு இரக்கம் கிடைக்குமா என்று வந்த அந்த பிச்சைக்காரனுக்கு ஏமாற்றமாயிருந்தது. வேறு சிலர் யாசிப்பவர்களுக்கு முன்பாக 1 ரூபாயை எரிந்துவிட்டு பார்க்க கூட செய்யாமல் சென்று விடுகிறார்கள். நாம் பெரிய இரக்கம் செய்துவிட்டோம், நம்முடைய கடமை முடிந்தது என்று அத்துடன் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். இது இரக்கம் அல்ல. இரக்கம் என்பது ஆழமானது. அது வெறும் மனதுருக்கத்தோடு நின்று விடுவதில்லை. ஒரு மனிதனுடைய பிரச்சனையோடு நின்று விடுவதில்லை. ஒரு மனிதனுடைய பிரச்சனையோடு தன்னை ஒன்றாய் இணைத்துக் கொண்டு அந்த பிரச்சனையில் இருந்து அவன் மீளும்படி அவனுக்காக உண்மையாய் செய்யும் ஒத்தாசையே இரக்கமாகும். நவீன காலங்களில் மற்றவர்கள் மேல் இரக்கம் பாராட்டுவது ஒரு பலவீனமாக கருதப்படுகிறது. பல வேளைகளில் இரக்கம் பாராட்டப் போய் சிலர் பிரச்சனைகளுக்குள் சிக்கிக் கொள்வதையும் நாம் காண்கிறோம். உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற வேகத்தில் நம்முடைய காரியங்களையே நாம் கவனிக்க நேரமில்லாமல் காணப்படும் போது மற்றவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கவனிக்க முடிவதில்லை. நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களை மன்னிப்பதை உலகம் கோழைத்தனமாக நினைக்கிறது. நாம் மற்றவர்கள் மேல் இரக்கம் காட்டாவிட்டால் தேவனுடைய அன்பு நம்மில் இல்லை. 1 யோவான் 3:17 என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் சரீரத்திற்கு அடுத்த இரக்கம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய இரக்கத்தையும் புறஜாதியாரின் மேல் காண்பிக்க வேண்டும். இரக்கமாய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் அவர்கள் நித்தியத்தை இழந்து விடுவார்களே. ஒரு மனிதருக்கு இறங்கி நீங்கள் செய்யும் எல்லா உதவிகளை பார்க்கிலும் மேன்மையான உதவி உன்னுடைய ஆத்துமாவிற்கு செய்யும் உதவிதான். தேவ பிள்ளைகளே, அவர்களுக்காக ஜெபித்து கிறிஸ்துவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா?